Gajananam Budagana, Dushavidam, Kavitam Buddha Parakshara Pakshidam, Umasudam, Shokavinashakaranam, Namami Vigneshvara, Vigneshvara Pada Pankajam, Vel Vel Muruha, Vetrivel Muruganakaragarogara. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ஆன்மீக தகவல், பிரத்யேகமான ஆன்மீக தகவல் பூரா நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அந்த வீட்டில் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அசுப சக்தி இருக்கிற ஒரு தைரியம் எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவா இந்த குதிரலாடம்னு சொல்லுவாள். வீட்டில் வந்து எப்பவுமே பிஸியஸ்ட் லைஃபாக இருக்கணும். இந்த குதிரலாடம் அடிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். குதிரைக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணி அப்படின்னு பேர், உச்சைஷவாஸ் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஒரு குதிரை படம் இன்றைக்கி எல்லாத்தோடைய வீட்லேயும் இருந்துட்டுருக்கும். அதிர்ஷ்ட குறை, இந்திரனின் அதிர்ஷ்ட குதிரை இன்றைக்கி நிறைய பேர் புக் பண்ணி வாங்கின்னு இருக்கா. அந்த படம் வந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம். குதிரைக்கு பேர் கல்யாணி அப்படின்னு பேர். மகாலட்சுமியை உச்சைஷவாஸை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டலாம். அப்பா இப்படி ரொம்ப அழகாக இருந்துட்டுருக்கேன். மகாவிஷ்ணு சொன்னாராம், ஆஹா என்ன எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எங்கேயோ பார்த்துட்டுருக்கேன்னு திரும்பி பார்க்குறா. கல்யாணி அதாவது அந்த குதிரையை பார்த்தாங்களாம். அப்போ பார்த்துட்டு உனக்கு இதன் பேர் பிரயாசம் வந்திருக்கு இல்லையா, சரி நீ போய் இந்த பூலோகத்தில் குதிரையாய் பிறந்து வா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ கல்யாணியாக அம்பாள் வந்து பிறக்கிறா. அப்போ லக்ஷ்மி கடாட்சம் கொண்டது தான் இந்த உச்சைஸ்ரவாஸ் அதாவது கல்யாணி அதாவது இந்த குதிரையோடது. அந்த குதிரை எப்போவுமே பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஓட்டத்தில் ரொம்ப ஸ்பீடு. இன்றைக்கி வண்டி கூட ஹார்ஸ் ஸ்பீடு அப்படின்னு தான் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணுவோம். அந்த ஹார்ஸ் வந்து எப்போவுமே ஓடின்னு இருக்கும், உழைச்சுட்டே இருக்கும்னு சொல்லப்படுகிறது. அதே போன்று தான் நான் சொல்கிறேன், அது நம்ம வீட்லேயும் இருந்துருக்கணும். ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் லைஃபாக இருக்கக்கூடிய இந்த லைஃப்பில் நம்மளும் அப்படி ஓடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த குதிரை லாடம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திரம் வந்து பூர்வ நட்சத்திரம், ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் அம்பாளுடைய நட்சத்திரம். இந்த பூர்வ நட்சத்திரம் அம்பியுடைய நட்சத்திரம். சரி, அதனுடைய சிறப்புகள்லாம் நம்ம ஆன்மீகத்தில் பார்ப்போம். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுக்கரபவனம் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துகிட்டு இருக்கோம், வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்க, இசை சம்மந்தமாக இருந்துகிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி ஃபேன்சி சம்மந்தமான ஸ்டோர் வச்சுட்டு இருக்கோம், வெள்ளி சம்மந்தமான ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப விசேஷகரமான நாள். ஒருவேளை ஏதேனும் என்னுடைய வேலையில் உத்தியோகத்தில் பண வரவுகளில் பிரச்சனை இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், நவக்கிரகத்தில் சுக்கர பகவானை மட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டாலே போதும், நிச்சயம் அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. நீங்கள் நட்சத்திரம் பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, எந்த விஷயத்திலையும் ஒரு ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேல், இடமாற்றம் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தர் சொல்கிற அவளுக்காக நான் வந்து வேலை மாறுறேன், தொழில் மாறுறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு பணத்தை போட்டால் அது 100 பெருகும், அது எப்படி பெருகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பேங்க் என்ன வட்டி கொடுக்குறதோ அதுதான் நமக்கு சாதாரணமாக இருந்துட்டுருக்கும். அது கொஞ்சம் வியாபாரத்தில் இருக்கும், அதுவே 100 மாறும், 200 மாறும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்பிக்கையே வைக்காதீங்க. அந்த மாதிரி பணத்தையும் போடாதீங்க. வேலை வாய்ப்புக்காக பணத்தை கொடுக்கும்பொழுதும் மற்ற விஷயத்துக்காக பணத்தை கொடுத்துட்டு வெயிட் பண்ணக்கூடிய விஷயமே வேண்டாம். ஆக என்ன சம்பாதிக்கமோ அதை வச்சு சந்தோஷமாக இருங்க. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. நல்ல நேரம் வரும்பொழுது நல்ல விஷயத்தை பேசினா நல்லதே கூடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, கவலைப்படாதீங்க. சில நேரங்கள் உடல் உபாதையை படுத்தி எடுக்க தான் செய்யும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துடைய லைஃப்பில் இருக்கலாம், அதெல்லாம் கடந்து வாங்க. பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, யதார்த்த அசதிகள் இருக்கும், அப்புறம் பார்த்துப்போமா அப்புறம் பார்த்துப்போமான்னு நேரத்துக்கு சாப்பிட்றது. அதே சமயத்தில் பார்த்துட்டுலாம் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிறருக்காக நம்ம ஓடி ஓடி உழைக்கணும். நமக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வரக்கூடியதாக இருக்கும். நிறைய பொருட்கள் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருந்துருக்கும், அது நல்லது தான். சேமிப்பு என்பது என்ன? பணம். அதே சமயத்தில் வீடு, இடம், பொருட்கள் இந்த மாதிரி சேமிப்பு ரொம்ப நல்லது. நிறைய பேர் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், நான் அப்போ வச்சுருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நிறைய பொருட்களை சேர்த்துட்டே இருப்பாள். அப்படி சேர்த்தவே கூடாது, வீட்டை அடைக்கவே கூடாதுன்னு சொல்லுவாள். அதை பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு புதுசாக ஒரு காரியம் இறங்கும் பொழுது 100 முறை பார்த்து கொண்டு இறங்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு. மிதுனராசி என்பர்களை, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நம்ம முயற்சி பண்ணோம்னா நடக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்றைய தினத்தில்
சில நேரங்கள் கோபம் வரும், நம்ம கொடுத்த வேலையை அவங்க சரியாக பண்ணலையேங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். நம்ம எதுலேயுமே பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், ஒரு தொழில் பண்ணும்போது வேலை பண்ணும்போது அது முழுசாக இறங்கினோம்னா நிச்சயம் சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிடுவா, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு விஷயத்தை ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பவர்களே, நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருவீங்க, மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய யதார்த்த விஷயங்களை பற்றி பேசுவீங்க. அதே மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை பேசி தீர்த்துக்கணும், அது மூணாவது மனுஷாலும் அதில் தலையிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், ஏதேனும் முக்கியமான பொறுப்புகள் வகிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சினிமா சம்மந்தமான துறையில் இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப முயற்சி பண்ணி நிறையா செலவு பண்ணி பண்ணியிருக்கோம், ஐயோ அது நடக்குமா நடக்காதான்னு பயப்படாதீங்க, அந்த காரியங்கள் நிச்சயம் நடக்கும். உங்களுக்கு பண வரவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கும். தடங்கலான விஷயம் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, வெற்றி மீது வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவோம். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். யதார்த்தமாக பேசுவேன், சில நேரம் ஒரு சில காரியம் தட்டி போச்சா நல்லது, சௌரியம் அப்படின்னு நினைக்கும். பிறரை பற்றி கமெண்ட் பண்ணுறதை தைரிய செய்து தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் யதார்த்தமாக கமெண்ட் பண்ணுவேன், இல்லை நகைச்சுவையாக பேசுவேன், அது அவள் காதுக்கு கேட்டு இவா இப்படி பேசினா அப்படி பேசினான்னு சொல்லும்போது, சரி இவங்களை எவ்வளோ நம்பியிருந்த இவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்கிற நல்ல அபிப்பிராயம் கூட கிடறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அரசியலில் இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவா இடமாற்ற எதிர்பார்த்தவளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கன்னிராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியம் செய்யும்போது அப்படின்னா ஆத்ம நிம்மதி அப்படிங்கிறது வேணும். நமக்குன்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்ப்பீங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் நமக்கு அரசாங்கம் கொடுத்த விஷயம், இதெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிர்த்த விஷயம், எதிர்த்த விஷயம் நிறையா பேர் பழக்கி விடுறோம், அதை பற்றி போகவே கூடாது. எது நல்லது கெட்டதுன்னு பாருங்கள், நல்ல விஷயத்துக்கு போங்க, கெட்ட விஷயத்துக்கு போகவே போகாதீங்க. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், பிரயாணம் பண்ணி ஒரு காரியத்தை சாதிச்சு விடுவீங்க. வெளியூர் பிரயாணங்கள் நிச்சயமாக உண்டு. யதார்த்த காரியங்களில் உங்களுக்கு அனுகூல்யம் இருக்கும். சில விரயமாச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பின்னாடி அது அப்படியே நீங்கள் சம்பாதிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இடம் விற்கணும் விற்கணும்னு நினச்சிருக்காளுக்கு நிச்சயம் அந்த இடம் விற்று தீரும். புதிய இடம் வாங்குறதுக்குண்டான அனுகூல்யம் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. கிருஷ்ண ராம வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் சோதனை வரும். இதெல்லாம் என்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரு பயங்கள் இருந்துருக்கும், பொலிட்டிக்கலில் இருந்துருக்கிறவங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், பெரிய கம்பெனி வச்சுருக்கிறவங்க, ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு யதார்த்த பயம், பணம் என்ன பண்ண போகிறோம் அப்படி இப்படிங்கிறது யோசனைகள் இருக்கும். ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி அதில் கோலில் ஓடணும். உணவகம் நடத்தின்னு இருக்கிறவங்க, ஃபுட் சம்மந்தமான இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அந்த சிந்தனைகள் இருந்துட்டோம், இந்த வருஷம் நான் அச்சீவ் பண்ணிடுவேனா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துருக்கும். பயப்படாதீங்க, நிச்சயம் நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய, உங்களுக்கு கீழே செட் பண்ணக்கூடிய டீம் உங்களுக்கு அனுகூல்யமாகவும் லாபகரமாகவும் இருந்துருக்கும். கொஞ்சம் நம்ம வெளியூர்லேயும் மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது இதில் தடுமாற்றங்கள் இருக்கும். ஆக ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளணும், அது உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். இடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இது நடக்குமா நடக்காதங்கிற கவலைகள்லாம் வேண்டாம், நீங்கள் முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் நிச்சயம் வெற்றி நடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய டிஸ்கஷன் பண்ணுவீங்க, தொழில் ரீதியான முயற்சிகள்லாம் எடுப்பீங்க. யூடியூபராக இருந்துருக்கிறோம், அதே மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்தவளுக்கு நிச்சயம் அதிர்ஷ்டம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இது கெட்ட பழக்கம், இதுலையுமே விட்டுறணும். நம்ம குடும்பத்தினால் வேதனைப்படுறது, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் வேதனைப்படுறது, நம்மளே ஏன் உடம்புக்கு எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செய்து நிறுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளாக திருந்தலை அப்படின்னு சொன்னால் யார் நம்மளை திருத்தவும் முடியாது. அதனால் சில விஷயங்கள் வேண்டான்னு சொன்னால் அதை விட்டுறணும். அது என்ன கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி, இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்கள், நலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கும். அரசாங்க ரீதியாக உதவி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, நான் நிறைய அரசாங்க எக்ஸாமினேஷன்லாம் எழுதி எனக்கு வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அது உங்களுக்கு கிடைக்குமா இல்லையாங்கிறதையும் நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திக்கலாம்.
தனுராசி அன்பர்களுக்கு கஷ்டம் மட்டும் பெருசாக தெரியும், ஆனால் நல்லது நடக்காத மாதிரியே தெரியும். அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள், நல்லது நிறையாவே நடந்திருக்கு. அதுலேயே உங்களுடைய மனத்தை லயக்க வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பெரிய மாற்றங்களும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அனுகூல்யமான விஷயத்தை செய்து கொடுப்பார்கள். தனுராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, எட்டு வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, நீங்கள் சிந்தனை செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு லாபகரமான விஷயத்தை நோக்கி உங்களுடைய செல்லுபடியாகும். பாப்பா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதே அப்படின்னு ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். நிறைய நம்ம வேலை பெண்டிங் வச்சுட்டுருக்கோம், இனிமேல் இந்த வேலையை பெண்டிங்கே வைக்கப்படாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதை ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சுட்டுருப்பேன். முந்தையெல்லாம் ஏமாந்துருந்துட்டேன், இனிமேல் ஏமாறக்கூடாது, இனிமேல் என்ன பண்ணணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில பேர்த்த நம்பி பணம் கொடுக்குறது, சில பேர்த்த நம்பி பொறுப்புகள் கொடுக்கும்போது கொஞ்சம் மனவேதனைகள் இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய பெர்செப்ஷன் எந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா தப்புன்னு நினச்சா தப்பு, சரின்னு நினச்சா சரி, அவளுக்குள்ளே எப்படி இருக்குது, அவங்க ஏன் இந்த காரியம் பண்ணாங்கங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலியமாக புரியும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டே அப்படின்னா வியாபாரம் வெற்றி உண்டு, சில பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிற சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒரு நபரை பார்த்த உடனே அதை நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய மனப்பக்கம் உங்களுக்கு நிறையா இருந்துட்டுருக்கு. ஆனால் இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்துட்டேன்னா அந்த மாதிரி நிர்ணயிக்க முடியல. ஏன் ஏன் எப்படி ஏன் அப்படி அப்படிங்கிற பலவித விதமான யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். ஏதோ ஒரு திருப்தி, ஏதோ நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஜெயிச்சிரும் ஜெயிச்சிருங்கிற நம்பிக்கை, அந்த திருப்தியும் நம்பிக்கையும் உங்களுக்கு வெற்றி பெறும். அதே குழப்பம் இருக்கும் பொழுது எந்த முடிவும் எடுக்காதீங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கி அவிட்டம் சதய நட்சத்திரத்துக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும், யார்ட்டையாவது நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன், அதை அவள் 10 பேர்கிட்ட சொல்லுவாள். அதனால் குடும்ப விஷயத்தை பார்த்து பார்த்து சொல்லிக்கிறது நல்ல பலன்கள் கொடுக்கும். நிறைய விஷயங்களில் உங்களுடைய தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, சில நேரங்கள் நம்ம வந்து ஒரு காரியங்கள் பயப்படுவோம், ஐயோ இது பண்ணிட்டோமே தப்பா, இது எப்பவுமே செஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்காதீங்க. அதுக்கு முன்னாடி 100 தடவை அதை செஞ்சீங்க. ஏதாவது பேசும் பொழுது பேசலாமா வேண்டாமா சிந்திச்சல்னா போதும், உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு கூடி வரும், கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம். அதாவது கடனாக ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தா, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்க்க அனுகூல்யம் கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இடம் பொருள் வீடு மனை உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் பெருகும். வியாபாரம் எந்த இடத்துலதோ அதை நோக்கி உங்களுடைய பிரயாணத்தை பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நிறையா பேர் இந்த வெளிநாடு பிரயாணம் பண்ணணும், வெளிநாட்டில் வந்து எனக்கு வந்து போய் இருக்கணும், இந்த வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் எனக்கு அனுகூலியமாக நடக்கும். சில பேர் பார்த்துட்டிங்க வெளிநாடு போய் ரொம்ப தட்டி தவிப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் வந்து வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ண வேண்டியதாக இருக்குது, எனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸு நிறையா ஃபோன் கால்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நிறையா வருது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க தவிக்கக்கூடியது வேலை தொழில் சம்மந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்றதுக்காக இன்றைக்கி நம்ம வந்து பரிகாரங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம், இது செய்து பாருங்கள், நிச்சயம் பலன்களை இருக்கும். நவகிரகத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சந்திர பகவான் தான் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் வந்து அனுகூல்யப்படுத்துறது. மற்ற கிரகங்கள் நன்னாக இருக்கணும், நன்னாக இருந்தால் தான் சந்திரனும் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். இருப்பினும் வெளிநாடு அப்படின்னு சொன்னால் சந்திரனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு மொட்டை மாடி இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பூஜை உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயும் பண்ணலாம். ஒரு பெரிய தட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க, தேங்காய் பழத்தை எடுத்துக்கோங்க, தேங்காய் உடச்சிக்கோங்க, தேங்காய் பழத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு தீபத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சந்திர பகவானுக்கு அந்த தீபம் ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கல்பூரம் ஊதுபத்தியில் ஏற்றிட்டு டெய்லி சந்தி வேலையில், அதாவது சாயந்தரம் பார்த்துட்டு அப்படின்னா ஒரு 7-7.5 மணிக்கு நேராக மாடிக்கு போயிட்டு சந்திர பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் சோமாய நமஹ சோமாய நமஹ சோமாய நமஹ சோமாய நமஹ சோமாய நமஹ சோமாய நமஹன்னு சொல்லிட்டு ஒரு 108 தடவை ஜெபம் பண்ணிவிட்டு 3 தடவை தீர்த்தத்தை விட்டுட்டு உங்கள் நைவேத்தியம் அந்த தேங்காய் பழத்தை உடச்சி வச்சதை நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை காண்பீங்க. இப்படி தீபாராதனை காண்பிச்சு அந்த சந்திரனை நோக்கியே தியானம் பண்ணுங்கள். அப்படி தியானம் பண்ணும்போது மனசு வந்து ரொம்ப லேசாக மாறும். கண்களை மூடி தியானம் பண்ணலாம், அப்படி இல்லைனா சந்திரனை பார்த்து தியானம் பண்ணலாம். அப்படி தியானம் பண்ணும்போது மனசு ரொம்ப லேசாக இருக்கும். அப்போது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது அப்படி உங்களுக்கு நடக்கும். அப்போது உங்களுடைய வேலை சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் சங்கல்பித்து கொண்டு வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இதை செய்து பாருங்கள், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இப்படி ஒரு நபர் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தாங்க, அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம், வேலை சம்மந்தமான விஷயங்களில் பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்து
அவங்க மன சங்கடங்கள் நிறையா பட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு நிரந்தரம் இருக்குமா இருக்காது, இங்கேயா அங்கேயாங்கிற தடுமாற்றங்கள் இருந்துட்டுருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு இதே பிராயசத்தை நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நிறையா பேருக்கு இது சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய மாற்றம் இருந்தது. அவங்க சொல்லும்போது, சார் நான் வேலையில் மட்டும்தான் கேட்டேன், பட் இப்போவே எங்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் போச்சு, எங்கள் விஷயம் வந்து எங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடச்சிது. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் எனக்கு ஒரு புதிய பிஸ்னஸ் ஒன்று கூட கைகூடுத்து சார் அப்படின்னு சொன்னார். அதாவது முந்தி அவர் பேசினதுக்கும் இந்த வழிபாடு பண்ணதுக்கப்புறம் அவர் பேசினதுக்கும் மிகப்பெரிய மாற்றம் இருந்துச்சு. இது எத்தனை நாள் பண்ணுறது, இது வாரா வாரம் பண்ணுறதா தினம் பண்ணுறதா? அதாவது திங்கக்கிழமை ரொம்ப முக்கியம். அப்படி 9 திங்கக்கிழமை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். ஒருவேளை நான் டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பழத்தை என்ன பண்ணுறது பாருங்கள், இதெல்லாம் யதார்த்தமான கேள்விகள் தான். அந்த தேங்காய் பழத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க, தானமாக கொடுங்க. ஸோ அது உங்களுடைய இஷ்டம்தான். ஆக இதை வழிபடுறது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயஸ்தம், வெளிநாடு வேலைவாய்ப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்க தொழில் ரீதியாக கஷ்டப்படும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ரொம்ப பயனுள்ளதான ஆன்மீக தகவல் பார்த்துருக்கோம். விஎஸ்எம் ப்ரோக்ராமில் நிறையா பேர் ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்களும் தெரிந்து கொள்ள முடியும், நிறைய பேருக்கு சொல்லவும் முடியும். இது போன்ற இன்னொரு அற்புதமான ரகசிய சூக்ஷமங்கள்லாம் இருந்துருக்கு, அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.